வணக்கம். நான் டாக்டர் மைத்லி. இன்னைக்கு நிகழ்ச்சியில இஞ்சி தேநீர் எப்படி செய்யணும்ன்ற செய்முறை பத்தியும், இஞ்சி தேநீர் தொடர்ந்து நம்ம தினமும் ஒரு கிளாஸ் குடிச்சுட்டே வர்றதால எந்தெந்த நோய்கள்லாம் ஏற்படாம தடுக்க முடியும்ன்றத பத்தியும், ரொம்ப குறிப்பா இஞ்சி தேநீர் யாரெல்லாம் குடிக்கவே கூடாதுன்ற ஒரு முக்கியமான விஷயத்த பத்தியும் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில தெளிவா பார்க்கலாம். இஞ்சி தேநீர் முதல்ல எப்படி செய்யணும் அப்படின்ற செய்முறை என்னன்னா, ஒரு டீஸ்பூன் அளவு இஞ்சி எடுத்துக்கணும். அதை நீங்க மிக்சியில அரைத்தும் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்க சீவியும் எடுத்துக்கலாம். இந்த இஞ்சி ஒரு டீஸ்பூன் அளவு எடுத்துட்டு நல்லா 1.5 கிளாஸ் அளவு தண்ணியில போட்டு கொதிக்க வைக்கணும். இந்த 1.5 கிளாஸ் அப்படின்ற தண்ணி வந்து நல்லா கொதித்து குறைந்து 1 கிளாஸ் அளவு வந்ததும் வடிகட்டி வெதுவெதுப்பான சூட்ல நீங்க இதை குடிச்சிடணும். தொடர்ந்து தினமும் 1 கிளாஸ் குடிச்சுட்டே வரலாம். நம்ம ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. வெள்ளை சர்க்கரை சேர்க்கவே கூடாது. இனிப்பு வேணும் அப்படின்ற பட்சத்துல, கண்டிப்பா இனிப்பு வேணும் அப்படின்றவங்க எல்லாம் நாட்டு சர்க்கரை, பனங்கற்கண்டு, இந்த மாதிரி இனிப்பு, அதாவது இயற்கையான ஒரு இனிப்பை உங்களுக்கு வேணும்னா இதுல சேர்த்துக்கலாம். இந்த இஞ்சி தேநீரை தொடர்ந்து குடிச்சுட்டே வர்றதால முதல்ல இதயம் உறுப்பு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமா செயல்படும். இதயம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு வியாதியுமே பிற்காலத்துல ஏற்படாம தடுக்கக்கூடிய தன்மை இஞ்சில அதிக அளவுல இருக்கு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ரத்தத்துல ட்ரைகிளிசரைடு அளவை இது எப்பவுமே கட்டுப்பாட்டுல வைக்கும். அதே மாதிரி நம்ம உடம்புல எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய லோ டென்சிட்டி லிப்போ புரோட்டீன் அப்படின்ற ஒரு கெட்ட கொழுப்பு, இந்த கெட்ட கொழுப்போட அளவு அதிகமாயிடுச்சு, அளவுக்கும் அதிகமாயிடுச்சு அப்படின்னாலே பிற்காலத்துல கண்டிப்பா இதயத்தை பாதிக்கும். ஏன்னா ரத்த குழாயில வந்து உள்ள இந்த கொழுப்பு படியும் போது பாத்தீங்கன்னா இதயத்துக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டத்தை பாதிக்கும். இதனால மாரடைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு ரொம்பவே அதிகம். சோ இதனால இந்த இதயத்துக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டத்தை இஞ்சி சீரா வைக்கும், கொழுப்பு படியறத தடுக்கும். நம்ம ரத்த குழாயில உள்ள இருக்கக்கூடிய கொழுப்பு எல்லாத்தையுமே கிளீனா சுத்தம் செய்யக்கூடிய தன்மை இஞ்சியில் அதிக அளவுல இருக்கு. நம்ம உடம்புல எல்டிஎல் நான் சொல்றேன் இல்லையா, இந்த கொழுப்போட அளவு எப்பவுமே அதிகமாகாம கட்டுப்பாட்டுல வைக்கும். அதோட மட்டும் கிடையாது, அதிரோஸ்கிளரோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இதய வியாதி ஏற்படாம தடுக்கும். இதயத்தோட தசைகளை பாத்தீங்கன்னா நல்ல வலுவடைய செய்யும். மாரடைப்பு ஏற்படாம தடுக்கும்னு நான் சொல்றேன் இல்லையா. ஆனா இன்னொரு முக்கியமான விஷயம், ஏற்கனவே இதயம் சம்பந்தப்பட்ட வியாதி ஏற்பட்டு மாரடைப்பு வந்து பிளட் தின்னிங்காக மருந்து எடுக்கக்கூடிய இதய நோயாளிகள் இஞ்சி அளவுக்கு அதிகமா எடுக்கவே கூடாது. இதுக்கு காரணம் என்னன்னா, இஞ்சியில சாலிசிலேட் அப்படின்ற இயற்கையான ஒரு ஆசிட் இருக்கு. இது என்ன செய்யும்னா, பிளட் தின்னரா செயல்படும் இந்த சாலிசிலேட் அப்படின்ற ஆசிட். அப்படி இருக்கும்போது ஏற்கனவே பிளட் தின்னிங்காக நீங்க கார்டியோலஜிஸ்ட் கொடுக்கக்கூடிய மெடிசனை எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இஞ்சி அளவுக்கு அதிகமா எடுக்கக்கூடாது. ஏன்னா இஞ்சியே இயற்கையான ஒரு பிளட் தின்னரா செயல்படும். சோ நீங்க என்ன பண்ணணும், கார்டியோலஜிஸ்ட கன்சல்ட் பண்ணிக்கோங்க, அளவுக்கு அதிகமா எடுக்கக்கூடாது. சோ அளவுக்கு அதிகமா எடுக்கக்கூடாது அப்படின்னா ஒரு நாளைக்கு எவ்வளவு எடுக்கலாம், இதய நோயாளிகள் மட்டும் கிடையாது, பொதுவா நம்ம எல்லாருமே ஒரு நாளைக்கு 3-4 கிராம் அதிகபட்சம் நான் சொல்றேன், அதுக்குள்ளதான் எடுக்கணும், அதுக்கு மேல இஞ்சி எடுக்க கூடாது. அதாவது நான் சொல்லக்கூடிய இந்த அளவு ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு தேவையான இஞ்சியோட அளவு. இந்த இஞ்சியை தொடர்ந்து நம்ம அன்றாட உணவுல சேர்த்துட்டே வரும்போது பாத்தீங்கன்னா புற்றுநோயே ஏற்படாம தடுக்க முடியும். எப்படின்னா, இஞ்சியில ஜிஞ்சரால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இயற்கையான வேதிப்பொருள், கூடவே ஷகோல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காம்பவுண்ட், இது ரெண்டுமே ஒண்ணு சேர்ந்து இருக்கிறதால இஞ்சியை தொடர்ந்து நம்ம அன்றாட உணவுல சேர்த்துட்டே வரும்போது எந்த ஒரு வகையான புற்றுநோயுமே ஏற்படாம தடுக்க முடியும். கல்லீரல் புற்றுநோய், நுரையீரல் புற்றுநோய், சரும புற்றுநோய்னு எந்த புற்றுநோயும் ஏற்படாம தடுத்து ஆரோக்கியமா வாழறதுக்கு இஞ்சியை கண்டிப்பா நம்ம அன்றாட உணவுல அடிக்கடி சமைக்கும் போது, இல்ல இஞ்சி தேநீர்னு ஒரு வகையில இஞ்சியை கண்டிப்பா நம்ம உணவுல சேர்க்க வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுலயும் ஏற்கனவே புற்றுநோய் பாதிப்பு இருந்து கீமோ தெரப்பி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்களுக்கு மெட்டபாலிசத்தை அதிகமாக்கும். நம்ம உடம்போட மெட்டபாலிசம் அதிகமாயிடுச்சு அப்படின்னாலே நம்ம சாப்பிடக்கூடிய மற்ற உணவுகள்ல இருக்கக்கூடிய அந்த கெலோரிஸ் எல்லாத்தையுமே சீக்கிரமே பேர்ன் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும். அதே மாதிரி ஃபேட் அக்குமுலேஷன் ஏற்படாம தடுக்கும். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு மட்டும் கிடையாது, கெட்ட கழிவுகள், அந்த நச்சுக்கள், டாக்ஸின்ஸ் எல்லாத்தையுமே வெளியேற்றம் செய்து நம்ம உடல்ல பாத்தீங்கன்னா ரொம்ப தூய்மையா ஆரோக்கியமா செயல்பட வைக்கிறதுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். அதே மாதிரி இஞ்சி தேநீர் நீங்க குடிக்கிறதாலேயோ இல்ல இஞ்சி உங்க அன்றாட உணவுல சேர்க்கும் போது அளவுக்கு அதிகமா எடுக்கக்கூடிய பசி உணர்வை இது கட்டுப்பாட்டுல வைக்கும். இதனால உடல் பருமனா இருக்கிறவங்க தேவையில்லாம அடிக்கடி ஜங்க் ஃபுட் சாப்பிடணும் அப்படின்ற அந்த ஒரு உணர்வு ஏற்படாம தடுக்கக்கூடிய தன்மையும் இஞ்சியில் அதிக அளவுல இருக்கிறதால உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா உங்க அன்றாட உணவுல இஞ்சியா சேர்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்.
அதே மாதிரி இந்த இஞ்சி தேநீரோ இல்ல இஞ்சியை உங்க அன்றாட உணவுல சேர்த்துட்டே வந்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்களுக்கு நான் சொல்றேன், குமட்டல், அந்த பாந்தி எடுக்கிறது, காலையில எழுந்ததும் அளவுக்கு அதிகமான உடல் சோர்வு, இதெல்லாம் தெரியாம பாத்துக்க முடியும். பிரெக்னன்சி டைம்ல கர்ப்பிணி பெண்களுக்கு குமட்டல் அதிகமா இருந்துட்டே இருக்கு, அதாவது காலையில எழுந்ததும் ரொம்ப அதிகமா இருக்கும், மார்னிங் சிக்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். காலையில எழுந்ததுமே கர்ப்பிணி பெண்களுக்கு ஒரு 3-4 மாசத்துல பாத்தீங்கன்னா அளவுக்கு அதிகமான உடல் சோர்வு, தலை சுற்றல் அதிகமா இருக்கும், குமட்டல், ஒரு சிலருக்கு வாந்தி வரும், வாந்தி வரலனாலும் அந்த குமட்டல் ஃபீல் இருக்கும் இல்லையா, இது எல்லாத்தையுமே சரி பண்ணக்கூடிய தன்மை இஞ்சியில் அதிக அளவில் இருக்கிறதால தினமும் ஒரு கிளாஸ் அளவு இஞ்சி தேநீர் நீங்க எடுத்துக்கலாம். ஆனா கர்ப்பிணி பெண்கள் குமட்டல் அதிகமா இருக்குன்னு ஒரு நாளைக்கு ஒரு கிளாஸுக்கு மேல இஞ்சி தேநீர் எடுக்காதீங்க. ஒரே ஒரு டீஸ்பூன் அளவு இஞ்சிய தண்ணியில போட்டு கொதிக்க வைத்து நீங்க எடுத்தீங்கனாலே போதுமானது. அதுக்கு மேல எடுத்தீங்கன்னா வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ரொம்பவே அதிகம். அதே மாதிரி இந்த இஞ்சியை தொடர்ந்து நம்ம அன்றாட உணவுல இஞ்சி தேநீர் தினமுமே ஒரு கிளாஸ் குடிச்சிட்டே வரவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இயற்கையான வலி நிவாரணியா செயல்படும். கை கால் வலி, மூட்டு வலி, முழங்கால் வலி, இடுப்பு வலின்னு எந்த வலியா இருந்தாலும் சரி அதை சீக்கிரமே சரி பண்ணக்கூடிய இயற்கையான ஒரு வலி நிவாரணி இந்த இஞ்சி. வலி மட்டும் கிடையாது, வீக்கத்தையும் கம்மி பண்ணும். ஏன்னா ஆன்டி இன்ஃபிளமேட்டரி குணங்களும் இஞ்சியில் அதிக அளவில் இருக்கு. நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா மூட்டு வலி இருக்கும், கூடவே மூட்டு பகுதியில வீக்கம் அதிகமா இருக்கும் இல்லையா, ஜாயிண்ட் பகுதியில இருக்கக்கூடிய வீக்கம் எல்லாத்தையுமே சரி பண்ணக்கூடிய தன்மையும் இதுல அதிக அளவில் இருக்கு. அதே மாதிரி தசை பிடிப்பு, ஒரு சிலருக்கு தசை பிடிப்பு இருக்கும், அதனால வலி அதிகமா இருக்கும், இதையும் சரி பண்ணும் இஞ்சி. இஞ்சியை தொடர்ந்து நம்ம அன்றாட உணவுல பெண்கள் எல்லாரும் சேர்த்துட்டே வரும்போது மாதவிடாய் சுழற்சியை சீராக வைக்க முடியும். ஒவ்வொரு மாசமும் மாதவிடாய் நேரத்துல ஏற்படக்கூடிய வயிறு வலி, அடி வயிற்று வலி, கை கால் வலி, இடுப்பு வலி அதிகமா இருக்கும் இல்லையா ஒரு சிலருக்கு, இந்த மாதவிடாய் வலி எல்லாத்தையுமே கட்டுப்பாட்டுல வைக்கக்கூடிய தன்மையும் இதுல அதிக அளவில் இருக்கு. அதோட மட்டும் இல்லாம இந்த இஞ்சி தேநீர் தொடர்ந்து குடிச்சிட்டே வரவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா நீரிழிவு நோய் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி தான். ரொம்ப குறிப்பா Type 2 Diabetes அப்படின்ற ஒரு நீரிழிவு வகை நோய் ஏற்படக்கூடிய வாய்ப்பை இஞ்சி தேநீர் ரொம்பவே கம்மி பண்ணிடும்னு ஒரு ஆய்வுல சொல்லியிருக்காங்க. அதோட மட்டும் இல்ல, நம்ம செரிமான திறனை மேம்பட செய்யும், செரிமானம் சம்பந்தப்பட்ட ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படாமலும் தடுக்கும். ஆனா இஞ்சி தேநீரை கேஸ்ட்ரைடிஸ் மாதிரியான பிரச்சனை, அதாவது வயிற்று பகுதியில வாயு தொல்லை அதிகமா இருக்கு, வயிறு உப்புசம் அதிகமா இருக்கு, அடிக்கடி புளிச்சேப்பம் வந்துட்டே இருக்கு, இல்லனா வயிறு பகுதியில எரிச்சல் அதிகமா இருக்கு, அசிடிட்டி, அல்சர் மாதிரியான பாதிப்பு இருந்து வயிற்று பகுதியில எரிச்சல் அதிகமா இருக்கு அப்படின்றவங்க எல்லாம் கண்டிப்பா இஞ்சி தேநீர் குடிக்கிறத தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இஞ்சி தேநீரா நீங்க எடுக்காம இஞ்சிய வந்து உங்க அன்றாட உணவு சமைக்கும் போது சேர்ப்பாங்க இல்லையா வீட்டுல, இப்ப ஒரு இஞ்சி பூண்டு விழுது சேர்ப்பாங்க, அது மாதிரி இஞ்சிய எந்தெந்த இடத்துல உங்களால சமையல்ல சேர்க்க முடியுமோ அந்த இடத்துல மட்டும் சேர்த்துட்டே வந்தீங்கனாலே போதுமானது. அதை விட நீங்க இஞ்சி தேநீர் எடுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அப்படி ஒருவேளை நீங்க இஞ்சி தேநீர் எடுக்கிறீங்க அப்படின்னாலும் காலையில வெறும் வயித்துல அல்சர், அசிடிட்டி, கேஸ்ட்ரைடிஸ் மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்க கண்டிப்பா காலையில வெறும் வயித்துல இஞ்சி தேநீர் குடிக்கிறத தவிர்க்கணும். நீங்க இஞ்சியை உங்க அன்றாட உணவுல சேர்க்கிறீங்க அப்படின்னா அதுவே போதுமான ஒரு விஷயம். நான் சொல்லக்கூடியது இந்த கேஸ்ட்ரைடிஸ், அல்சர் மாதிரியான பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு மட்டும். மத்தபடி உடல் எடையை கம்மி பண்ணணும்னு நினைக்கிறதுக்கு, இல்ல புற்றுநோய் எல்லாம் வராம இருக்கணும்னு நினைக்கிறீங்க, வேற எந்த வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்ல அப்படின்னாலும் தினமும் ஒரு கிளாஸ் இஞ்சி தேநீர் தொடர்ந்து குடிச்சிட்டே வர்றது நம்ம ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, இதய முறுப்பு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமா செயல்படும். தேங்க்யூ.